ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ சுவையான எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்புளுந்து லட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருப்புளுந்து லட்டு நெய் சேர்த்து செய்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியமானதும் கூட நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க வயிற்று சம்மந்தப்பட்டது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப வலு கொடுக்கக்கூடியது கர்ப்பப்பைக்கு கூட ரொம்ப நல்லதுங்க எலும்புங்க இதனால நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் வாங்க ரொம்ப சுவையான டேஸ்டான சத்தான கருப்புளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கருப்புளுந்து லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு கருப்பு உளுந்தை நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்போது இதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டுட்டேன் இதில் நான் முக்கால் கப்பு தான் உளுந்து போடுறேன் கருப்பு உளுந்து இதில் ஒரு கால் கப் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஏன் இதில் கால் கப் வெள்ளை உளுந்து போடுறோம் அப்படின்னா நம்ம கருப்பு உளுந்து வர வருபடுறது வந்து நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் வருபடுறோம் என்ன ஏதுன்னு வறுக்கிறோன்றது அதே வெள்ளை விழுந்து போட்டோன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும்போது அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நமக்கு ரைட்டான இதுக்கு வருத்துரு வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து போடுறோம் நடுவில் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் நடுவில் நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி இடைவிடாமல் நடுவில் வறுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா நடுவில் ஒன்று ரெண்டு மட்டும் கருப்பாயிரும் அப்போ நமக்கு கரெக்டாக நம்ம எல்லாம் வருபடாது இதோ பாருங்க இப்போ நல்லாவே உளுந்து வறுபட்டுருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா இறக்க போகிறதுக்கு ஒரு முப்பது செகண்ட் முன்னாடி இப்போ ரெண்டு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து லட்டு நம்ம சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் ஒட்டிக்கும் இந்த மாதிரி அரிசி போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒட்டாது இந்த உளுந்துலேயே நல்ல சூடு இருக்கும் அந்த சூட்டுக்கே அரிசி வறுபட்டணும் அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு முப்பது செகண்ட் இப்படி லைட்டாக வறுத்துட்டு இதை நிறுத்திட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே கடாயிலையே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கீழெல்லாம் ரொம்ப வருபட்டுடும் அதனால் சூட்டுக்கே அதனால் இன்னொரு இதில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சூடாகவே மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா உளுந்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக வேர்த்திடும் அப்போ லட்டு வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்காது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் இப்போ கிரைண்ட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆற வைப்போம் இதோ பாருங்கள் நம்ம உளுந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைன் பவுடராக நல்லா இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இதோ பாருங்கள் இதை நான் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு அகலமான பிளேட்லேயோ இல்லை சட்டிலேயோ எதுலேயோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுட்டு இதில் இப்போ நான் ரெண்டு கப்பு உளுந்து போட்டிருக்கேன்னா நீங்கள் அதே அளவுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் தித்திப்பு கொஞ்சம் கூட வேணுன்றவங்க கொஞ்சம் நிறையா கூட வெள்ளம் போட்டுக்கலாம் இதுலேயே போட்டு நம்ம வெள்ளத்தை அரைச்சிட்டோன்னா வெள்ளம் நமக்கு நல்லா இதில் கலந்துரும் இல்லை அப்படின்னா நம்ம உடச்சிட்டு இதில் போட்டு கரை கலக்கும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால நான் ஒரே டைமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறேன் தனியாக வெல்லம் போட்டு அரைச்சோம் அப்படின்னாலும் வெல்லம் அப்படியே உருக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி அதை நம்ம இப்போ செய்கிறதுனாலும் லட்டு பிடிக்கும்போது நமக்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி வராது இப்படி அரைச்சோன்னா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிரும் இதோ பாருங்க ரெண்டு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் இதோ பாருங்க வெல்லமும் இதில் போட்டு நல்லா பொடியாக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து இந்த ஸ்டேஜில் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க நமக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாவை எடுத்து வெள்ளம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்வீட் போதுன்றவங்க இது அப்படியே இதில் நெய் நல்லா கொஞ்சம் காய்ச்சின நெய்யை ஊற்றி நம்ம லட்டு பதத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க நம்ம லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இதோ பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கப் உளுந்து எடுத்துக்கிட்டோம் அப்போ ரெண்டு கப் உளுந்துக்கு ஒரு கப் நெய் எடுத்துக்கணும் நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோமோ அதிலையே கூட எடுத்துக்கலாம் அதை ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிடலாம் இதுக்கு காய்ச்சின நெய் தாங்க எடுக்கணும் நம்ம இதுவாக இருக்கிற நெய் எடுத்தோன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா காய்ச்சின நெய் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் கரண்டியில் வச்சு கலக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் இது பண்ணிக்கலாம் ஏன்னா காய்ச்சின நெய் இல்லையா கொஞ்சம் சூடாக இருக்கும் கைக்கு நம்ம பொறுக்கிற பதத்துக்கு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ரவுண்டாக பாருங்க சுவையான கருப்புளுந்து லட்டு ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்க